இன்றைக்கி நம்ம வீட்டில் முளைக்கட்டின பயிர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு வச்சு இப்போ எப்படி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பச்சை பயிர். பச்சை பயிர் வந்து நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 8 மணி நேரம் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஊற வச்சு வச்சுருக்கிறது, தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு துணியில் கட்டிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த பருப்பை நல்லா ஒரு காட்டன் வேஸ்ட்ரி எதுனாலும் உங்களுக்கு அந்த இதை கட் பண்ணி, 4 சைடும் கட் பண்ணி இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அதில் லைட்டாக தண்ணி பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ தண்ணி லைட்டாக தெளிச்சுக்குங்க. இப்போ நான் ஒரு கிண்ணியில் அந்த முடிச்சு அப்படியே வச்சுருக்கேன். இதை வந்து அடுத்த 8 மணி நேரம் கழித்து நான் நைட்டு போட்டு வச்சேன். இப்போ காலையில் அந்த முடியை நான் வந்து அவுக்குறேன். பாருங்கள் எப்படி அழகாக முளைச்சி வந்திருக்கு. இன்னும் நீங்கள் கொஞ்சம் இன்னும் வளரணுன்னா இன்னும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் விட்டிங்கன்னா அது நல்லா வளர்ந்துடும், நல்லா வந்திருக்கு. இந்த பயிரில் நீங்கள் குழந்தைங்களுக்கு அடை தோசை, பொரியலில் சுண்டல் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி. அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.